இதுக்கு முன்னால கோர்ட்டுக்கு வந்திருக்கியா? வந்திருக்கேன். அவளே என்ன போகும்போது கார் வயசு புள்ளமா இருந்தது, இப்ப கிளவி மாதிரி ஆகி போச்சா? எல்லாம் மாமியார் காரியோட சரி வேலைதான். எப்படியாச்சும் கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணும் பாத்துட்டு தட்டி எரிஞ்சிட்டு வந்தாச்சு. ஆமா, ஒண்ணு லேட் ஆயில இல்ல, கரெக்ட் டைம் தான். வந்தாச்சு வந்தாச்சு, உங்கால் வந்தாச்சு. யோ டாடி, கபி கபி, சும்மா இருங்கப்பா. பிரியா பிரியா, சொல்றது கேளு. இப்ப ஒரு நிமிஷம் என்ன பிரியா, பிரியா எதா இருந்தாலும் வீட்டுல வச்சு பேசிக்கலாம். இது பாரு, நான் போட்ட வேஷம் எல்லாம் போயிட்டேன், ஆனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் பாரு, அது உண்மை. நான் உன்னை ஏமாத்திருந்துக்கா, நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, அதுக்காக குடும்ப பிரச்சனை கோர்ட்டு கொண்டு வந்துடாத. பிளீஸ் வா போலாம். நீ இந்த கெஞ்சி கெஞ்சினிய, உன்னை கொஞ்சமா மறுச்சாலாவா? அங்க பாரு, ஆத்தாள் மகளை ஜோடி போட்டு போறது, கோர்ட்டுக்கு போற மாதிரியே போறாங்க, ஏதோ ஜவுளி கைகளுக்கு போற மாதிரி போறாங்க. அவதான் ஆத்தா பேச்ச கேட்டு கோர்ட்டு படியை மிதிச்சுடா. இனி கூண்டு மேல ஏறி நின்னு உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல போறா, அதை கேட்டுட்டு நீ வரப்போறியா? இந்த பார், அவ அப்படி சொன்னான்னு வை, அந்த நிமிஷமே அந்த இடத்திலேயே அவ கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீயே சொல்லி போடணும். ஒரு அவ்வளவு திமிர் இருக்கும் போது, ஹே நீ ஆம்பளை சிங்கையா, உனக்கு எவ்வளவு தில்லு இருக்குன்னு முதல்ல அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கா, ஆள் சிகப்பு தோலா இருக்கான்னு ஏமாத்துறாத, எல்லாம் ஜில்பி வேலை காட்டி ஏமாத்துறாளுங்க. இந்த பாரு மாப்பிள, நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு அவன் கீவுல நிக்கிறா, நீ என்னமோ போய் அவளை தாங்கிட்டு நிக்கிறிய. இப்ப நீ ஏன்னு சொல்லியா, இதை விட சூப்பர் பிகர் 100 கொண்டு வந்து நிப்பாடுறேன். இல்ல, அந்த பொம்மையோட தான் நீ குடும்பம் நடத்துவேன்னு சொல்லு. எத்தனை ஜவுளி கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல, அத்தனை பொம்மைகள் ஒன்று வரிசையா நிறுத்துறேன், அதோட குடும்பம் நடத்திக்க. இன்னும் மாப்பிள, உங்க அப்பா தாத்த காலத்துல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனது இல்ல. நம்ம குடும்ப கௌரவம் தெரியாம இன்னைக்கு கூண்டுல ஏறி நார் நாரா கிடைக்க போறா, அத கேட்டு வர போறியா? போ, போய் கேளு. பார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாடிதான். இவன் கவி கவி பாடுறதுக்காக நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து களத்துல இறக்கிட்டான். இரடி, கோர்ட் முடிட்டு உனக்கு கிளைமேக்ஸ் தான். யுவர் ஆனர், இது ஒரு கண்கட்டி வித்த மாதிரியான கேஸ். இதோ நிக்கிறாரு இவரு, தான் ஒரு பிசினஸ் மேன், மல்டி மில்லியனர்னு எக்கச்சக்கமான பொய்களை சொல்லி என் கிளைண்ட் பிரியாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அது மட்டும் இல்ல, இவங்க அவர் ஆசைக்கு இணங்கலைங்கிறதுக்காக அவங்கள பலாத்காரப்படுத்தி அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் மேலாக தேவி ராஜலட்சுமி அம்மாவோட அப்பாவி புருஷனை இவர் பக்கம் சேர்த்துக்கிட்டு அவங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்களை அடையவும் திட்டமிட்டு இருக்காரு. இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்காக இபிகோ 420, 470 மற்றும் 514 கீழ் இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா சொன்னது உண்மை இல்ல, ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒத்தர ஒத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா கூட நடத்திருக்காங்க. இதுல அவங்களை அடிச்சு கொடுமை பத்தினதா சொல்றது சுத்தப்பாய். ஏன், அவங்களே கேட்டு பாருங்க பிரியா, அவரு என்ன அடிச்சு கொடுமை பத்தினாரா? ஐயோ, ஒரு ஆம்பைய கோமா அறைய தெரியாதா? ஆமா பிரியா, என்ன ஆப்போசிட்ல ஆயிரம் நினைக்காத, உன் ஃபேமிலி மெம்பரா நினைச்சுக்கிட்டு சத்தியமா சொல்ல, அந்த ஆள் உன்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? எஸ், அவர் என்ன அடிச்சாரு, கொடுமைப்படுத்தினாரு. எத்தனை தடவை சொல்றது? நோம கொஸ்டின் சொல்றானா? இந்த வழக்கு வரும் 18 தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. சாரி, பிரியா லவ்லி அடிக்க சொன்னது எனக்கு தெரியாது. என்ன தெரியாது மாப்பிள்ள, அந்த அம்மா கிட்ட இவன் பொட்டி வாங்கிட்டான். இவன் பேசல, பொட்டி பேசுது. இவன் வாழ்க்கை நல்லா இருக்குங்கறதுக்காக இவன் பொண்டாட்டி கையில பொட்டியை கொடுத்து அனுப்புறேன். நம்ம பொட்டியை கட்ட ஆரம்பிச்சான் இவன். மூஞ்சி அது பாரு, கல் குடிச்சு நாய் மாதிரி உட்கார்ந்துருக்கான். இவன் என்ன வக்கீல? இவன் மூஞ்சி இப்படி, ஓ மாமனார் மூஞ்சி அப்படி, ஓ மாமியார் மூஞ்சி எப்படி, அந்த குடும்பம் விளங்குமா? இந்த பாரு மாப்பிள, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாத்திக்கணும். நான் பேசுறேன் இல்ல, நீ பேசு. வேண்டாம் நான் பேசுறேன், நீ பேசாத மாப்பிள. யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் பிரியாவிற்கு இப்படிப்பட்ட கொடுமைக்கார புருஷனிடம் இருந்து விவாதத்தை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்ன காப்பாத்துக்கிறேன் சேர்ந்து வாழ பிடிக்கல, எனக்கு அவங்களோட சேர்ந்து வாழ பிடிக்கல, அதனால முதல்ல அவங்க கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க. என்ன அப்புறம் எதிர்கட்சி வக்கீல் சொன்னாரு, நான் பணக்காரன் சொல்லி ஏமாத்தி அப்படின்னு, அதே நாங்க ஒண்ணு ஏமாத்துறீங்க. அவங்களுக்கு காரு பங்களா ஃபேக்டரி லேட்டஸ்ட் சொத்து இருந்தா, எங்களுக்கு தோப்பு துறவு வாய்க்கா வரப்புன்னு அப்படி வில்லேஜ் டேபிள் வச்சிருக்கா. நாங்க ஒண்ணு அண்ண காவடி இல்ல, 3 நிலைமணிக்கு உட்கார்ந்து சாப்பிட முடியும். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னீங்க, அந்த அம்மா மேடம்
ராஜலட்சுமியோட அப்பாவி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்துக்களை எல்லாம் ஏமாத்தி அடிச்சுட்டு போயிடலாம்னு. இது பாருங்க ஜெயஜயா, அவர் சொன்னாரு பாருங்க, அப்பாவி புருஷன் தட் இஸ் மை மாமனார். அது ஒண்ணு மட்டும்தான் உண்மை, மீதி எல்லாமே பொய். நீங்களே யோசிச்சு பாருங்க ஜெயஜயா, பெத்த அப்பனே வந்து இந்த மாதிரி சொந்தம் விட்டு போக கூடாது. அதனால நீ வந்து என் பொண்ணை பார்த்து பேசி பழகி ஒரு டைப்பா கரெக்ட் பண்ணி செட் பண்ணி லெவல் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவரே எனக்கு அட்வைஸ் வேற கொடுக்காரு, ஆனா வேட்டி கட்டி காட்டா மாதிரி வராருப்பா, அது பட்டணத்து போன உங்களை திரும்பி கூட பாக்காரு, ஒரு பேண்ட் கட் போட்டு அப்படி ஸ்டைல வந்தாத்த சரிப்பட்டு வர அப்படிங்கிறாரு. அவர் வந்து சொன்ன மாதிரியே வந்தேன், பார்த்தேன், பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இருக்குது. எங்க பாருங்க எப்படி எகிரி ஏகாந்தமா இருக்குது பாருங்க. மனசார காதல் செஞ்சா அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது, சந்தோஷமா குடும்பம் நடத்தினா அதுலயும் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த கல்யாணமான பொண்ணுகளுக்கு பிரச்சனைய மாமியார் உடம்பெல்லாம் கிடையாது, அது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அத்தி போத்த மாதிரி நடக்குது. பிரச்சனை என்னன்னா, அந்த பொண்டாட்டிகளோட அம்மா தான் அவங்க கொடுக்குற ராங்கான அட்வைஸ்ல தான் அவங்க மனசுல குழப்பம் ஏற்படுது. அப்படி இப்ப அவங்க குழப்பம் ஏற்படுத்தா நம்மளை விட்டு விலகி போறோம்னு ஆசைப்படுறாங்க. போகட்டு, நல்லா போகட்டு, போராட்டத்துல உயிரோடு இருக்கணும்ல. நாங்க வில்லேஜ் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போச்சு, அதனால அவங்க வயிற்றுக்குள்ள வளர என் பிள்ளையும் பிடிக்காம போச்சு. குடும்ப டாக்டர் கிட்ட போயிருக்காங்க கருவை கலைக்கிறதுக்காக. டாக்டர் சொல்லிருக்காரு, நாலாவது மாசத்துல கருவை கலைச்சோம்னா தாயோட உயிருக்கு ஆபத்துன்னு. அதுக்கு அந்த அம்மா ராஜலட்சுமி அம்மா சொல்லிருக்காங்க, பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிரஸ்டீஜ் தான் முக்கியம்னு. கஜயா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா குடும்ப டாக்டர் கேட்டு பாருங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானுங்க. அந்த ராஜலட்சுமி அம்மாவோட ஃபேமிலி டாக்டருங்கிற முறையில 10 வருஷமா நான் அந்த அம்மாவோட பழகிட்டு இருக்கிறேனுங்க. 2 நாளைக்கு முன்னால பிரியாவை கூட்டிட்டு கிளினிக் வந்தாங்க. வந்து பிரியா வயிற்றுல வளர கருவை கலைச்சிருன்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல கருவை கலைச்சா பிரியாவோட உயிருக்கே ஆபத்துன்னு அந்த அம்மாட்ட சொன்னனுங்க. அதுக்கு அந்த ராஜலட்சுமி அம்மா, என் மகளை விட என் பிரிஸ்டீஜ் தான் எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல தான் அவர் வந்து என் பொண்டாடிக்கு ஏதாவதுனா உன்னை தொலைச்சு போடுன்னு மிரட்டினாருங்க. அப்புறம்னா ட்ரீட்மெண்ட் அடுத்து வர மாட்டேன் சொல்லி தட்டி கழிச்சுட்டேனுங்க. அதனாலதான் சொல்றேன் ஜெஜய்யா, என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போகிறோம்னு நினைச்சா கூட அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்னா. ஆனா பிரியா இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க அம்மா கிட்ட இருந்தா அது அவளோட உயிருக்க ஆபத்து. அதனால குழந்தை பிறக்க வரைக்கும் அவ என்னோட கவனிப்புலையும் அவங்க அப்பாவோட பாதுகாப்புல இருக்கணுங்கிறத என்னோட கோரிக்கை. அதுக்காக 800,000 ரூபாய் ஜாமீன் தொகை கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை எங்கிட்ட விட்டு போனாங்கன்னா அதை என்னோட வாரிசா எடுத்து வளர்த்துக்கிறேன். இல்ல அவங்க கிட்ட தான் குழந்தை வளரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் சந்தோஷமா அனுப்பிச்சிருக்கிறேன். First class point. Very good argument. இதுவரை நடந்த வாதங்களை மனதில் கொண்டு கருத்து வேறுபாடுடைய தம்பதிகள் ஒன்று சேர ஒரு வாய்ப்பாக இதனை கருதி குழந்தை பெறும் காலம் வரை திருமதி பிரியா அவர்கள் தந்தையுடைய பாதுகாப்பிலும் கணவனுடைய பராமரிப்பிலும் இருக்க வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன். மாடியில இருந்த நான் உன்னை வீடெல்லாம் தேடினேன். இந்த போய் குளிச்சுட்டு இந்த புடவை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் பழைய பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து பயங்கரமா மூடு கிளம்பி லேசா நம்மளை தொல்லாமா
அப்படின்னு தோணத்தான் செய்ய. ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இப்பா சூழ்நிலையிலும் போய் வெளியவே வட்டுக்க ரொம்ப சேஃப். அப்போ ஹோட்டல் சாப்பிட்டு சூட்டி இல்லாம எப்படி சாப்பிடுறது? அம்மா என்னப்பா அம்மனி செம ரோஸ்டோட வருது, எல்லா ஐட்டங்களும் எடுத்து வை, ஃபுல்லா ஒரு கட்டு 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 கட்டு. அடடா கரெக்டா வர்றான் பாரு, சமாளிக்கிறானா? சந்தோஷம்யா. எதுக்கு அட இப்படி குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்? இத்தனை நாள் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். நேத்து கடனா ஏயா குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும் வேண்டிக்குவாங்க, குடும்பத்தோட மொட்டை அடிக்கணும் வேண்டிக்குவாங்க, அதே குடும்பத்தோட சாப்பிடணும் வேண்டுதுல. யோ நானும் பாக்குறேன், நீ வந்ததுல இருந்து சோத்திரியாதாயா குறியா இருக்க. பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீ இலையில உட்காந்தாலும் எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க. இப்படியே பண்ண அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துறேன். கோவம் வந்தா எந்திரிச்சு போய் அக்கா இங்க பாருக்கா, என்ன இவன் எந்திரிச்சு போக சொல்றேன். ஏலே யாரடா எந்திரிச்சு போக சொல்ற? தெரியாம சொல்லிட்டப்பா, முன்ன மாதிரினாலும் தாடிய சொல்லலாம், இப்ப நீ பொண்ண வேற குடுத்துருக்க, மாப்பிள்ள வயிற்றுல புள்ளைய வேற குடுத்துருக்கான். இலையில உட்கார்ந்துட்டு சோத்த டேபிள் ஓட்டி கூட சாப்பிடலாம், சோத்து மேல குட்டிக்காரன் கூட அடிக்கலாம். என்னம்மா எந்திரிச்சுட்ட உட்காருமா? இந்த பாரு உனக்கு யாரு மேல கோவம், என்ன கோவம், கோவத்தை எல்லாம் சாப்பாட்டுல காமிக்காத, உட்கார்ந்து சாப்பிடாய். இருக்கு உங்க எல்லாரும் மேல கோவம், எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இங்க இருக்கிறவங்களை பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. இன்னும் ஏழு மாசத்துல பிறக்க வேண்டியது, ஏழே நாள்ல பிறந்துட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பேன். நீ இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு யாரு என்ன கொடுமை பண்ணாங்க? உங்க மகன் செஞ்ச கொடுமை என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னமா பண்ணா? இன்னும் என்ன செய்யல? உலகத்துல இருக்கிற ஃப்ராட் அத்தனை பண்ணிருக்காரு, இல்லாத பொல்லாத சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து என் வாழ்க்கைய கெடுத்துட்டாங்களே. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த பாரு உன் மேல உள்ள ஆசையினால ஏதோ என் புள்ள போய் சொல்லியிருக்கான், அப்படி கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கான், நடுத்தரவுல விட்டுடலையே. அப்படி அவன் பண்ணியிருந்தானா வீட்டை விட்டு வெளியே போட நாயேன்னு நானே சொல்லிடுவேன். இது பாரு தாயி, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் பொய் புரட்டு இல்லாம திருட்டுத்தனம் இல்லாம நியாயமான முறையில தொழில் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. கல்யாணத்தை மட்டும்தான்மா ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. இது பாருங்கன்னு உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி என் புள்ள வச்சு பாத்துக்குவான், அப்புறம் உனக்கு என்னமா குறை? Fantastic, very good argument. எப்ப வந்தீங்க? உங்க அம்மாவோட ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போதே நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட்ஸ். உங்க குடும்பத்துல எல்லாம் அந்த கிட்ட போக்க வேண்டியவங்க. நான் சர்வீஸ் பண்ண சீனியர்ஸ்ட கூட இவ்ளோ நல்ல பாயிண்ட்ஸ் கேட்டது இல்ல. இவரு அம்மா சித்ராவோட வீட்டுக்காரர். அப்படியா? வாங்க ஐயா, வாமா பிரியா, உள்ள போங்க வாங்க. வாட் லவ்லி ஆண்டிஸ். என்ன ஆண்டி கேட்டின்னு பேசுறீங்க? அது இந்த எருமத்தல மான் தலையெல்லாம் பாத்துட்டு சொல்றாரு. ஆட போங்கப்பா, அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தல மான் தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. அன்னை காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே அந்த பாட்டிலங்க டகால்டி. எனக்காவது ஒரு அப்பு உனக்கு காலிலேயே மிதி உடம்பூரா ஜாயிண்ட் ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோம். ஃபேமிலினா அப்படிதாயா? புருஷன் ரெண்டு அடி அடிக்கிறதா, இல்ல மண்டபம் செல்லமா தட்டுறதா, இதெல்லாம் சகஜம்யா? அது ஃபேமிலில, உன் ஃபேமிலில அப்படியா? சும்மாருமாப்ல இவன மைதானத்துல துரத்தி துரத்தி அந்த பொம்பளை அடிச்சிருக்கு. தைரியம் இருந்தா தில்லி இருந்தா இவன சட்டையை கட்டி சொல்லி பாப்போம். உடம்பூரா புத்தூர் கட்டு கேட்டா கப்சா அடிக்கிறது. பரத்து மேல இருந்து விழுந்துட்டேன், பாத்ரூம்ல வழி கொடுத்துட்டேன், யாருக்கிட்ட போய் சொல்றேன்? சார் நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமக, உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க. சார் நீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதை சொல்லணும் சார். ஆமா ஆமா ஆமா, அது ஃபீல் பண்ணுது. அவன் ரெண்டு வாங்கிருப்பான்ல, நல்ல நேரத்துல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்லன்னா அவன நீ கஞ்சிதா. நன்றி சொல்லு. தேங்க்யூ சார். வாங்க சார், போயா போங்க.